ஓப்பனிங் மற்றும் ஒன் டவுனில் திடீர் மாற்றம், தோனி எடுத்த அதிரடி முடிவு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். ஐபிஎல் தொடரின் வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சீசன் தொடக்கத்தில் ஹாட்ரிக் தோல்வியை தழுவியது. இதற்கு முக்கிய காரணம் ருத்ராஜ் தொடர்ந்து சொதப்பி வருவதும் மற்றும் பந்துவீச்சில் அனுபவம் இல்லாத இந்திய வீரர்கள் இருப்பதே காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இன்னும் 11 போட்டிகளே உள்ள நிலையில் சிஎஸ்கே அதிகபட்சம் 9 போட்டியில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். இந்த நிலையில் சிஎஸ்கே ஏலத்துக்கு முன்பு தக்க வைத்து கொண்ட ருத்ராஜ் 0-1-1 என 3 போட்டியில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இதனால் ருத்ராஜ் கைக்குவாட்டை அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஒரு சிலர் ருத்ராஜை விமர்சித்து மீம்ஸ் போட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சென்னைக்கு வரும் இனிவரும் போட்டிகளில் ஓப்பனிங்கில் உத்தப்பாவையும் அம்பதி ராயடும் இறக்கப் போவதாகவும் ஒன் டவுனில் ருத்ராஜ் கைக்குவாட்டை இறக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதையே தான் டோனியும் முடிவு எடுத்திருக்காருன்னு தகவல் வந்திருக்குங்க. பிளேயிங் லெவனில் மாற்றம் ஏற்படுத்த ஏற்பாடு செய்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. பிளேயிங் லெவனில் மாற்றத்தை ஏற்படுத்தினா வெற்றியை கைப்பற்றிடலாம்னு தோனியை நினைக்கிறாரோ என்னமோங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.